திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் வீடு, கரூர் செந்தில் பாலாஜி வீடு மற்றும் அதிமுக அமைச்சருடைய உறவினர் வீடு என காலையிலிருந்து பல இடங்களில் வருமான வரித்துறையானது தன்னுடைய சோதனையை தொடங்கி இருக்கிறது. மாட மாளிகை பார்த்து, மருமகனுடைய பங்களாவை பார்த்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உடன்பரப்புகள் எல்லாம் இவ்வளவு பெரிய பங்களாவா சபரீசனுக்கு, ஸ்டாலினுடைய மருமகனுக்கு என கேள்வியை தொடங்கியிருக்கிறார்கள். ஆட்சி இல்லாத பொழுதே இவ்வளவு அழகான ஆடம்பரமான பங்களாவில் இருந்து கொண்டு திமுகவிடே மறைமுக அதிகார மையமாக செயல்படக்கூடிய சபரீசன் போன்றவர்களுடைய வீடுகளில் கைப்பற்றக்கூடிய ஆவணங்களை அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருக்கக்கூடிய நபர்கள் நாளை ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டை குறுநில மன்னர்களைப் போல ஒவ்வொரு பகுதியையும் ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும், அதிகாரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்பது எந்த வகையில் நியாயம் என்று, எந்த வகையில் உத்தரவாதம் என்று பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பற்றி திமுகவிடே ஆதரவாக இருக்கக்கூடிய பல நபர்கள் ஐயோ இது ஜனநாயக படுகொலை, மிரட்ட நினைக்கிறது மத்திய அரசு என்றெல்லாம் சொல்கிறார்கள். மடியிலே கனமில்லை என்றால் வழியிலே பயம் எதற்கு என்ற பழமொழி உண்டு. இவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் டிடிவி அவர்கள் வருமான வரி சோதனையின் போது பதட்டமில்லாமல் இருந்தார், அதுபோல் இருந்துவிட்டு போகட்டுமே, ஏன் இவ்வளவு கூச்சல் குழப்பம், ஆதரவு குரல்கள், எதிர்ப்பு குரல்கள், கண்டன அறிக்கைகள் வர வேண்டும்? எனக்கு திமுகவுடைய முக்கிய தலைவர் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களை முன்வைத்துக் கொண்டே பேசினார். நான் என் பெற்ற தாய் தகப்பன் மீது சத்தியமாக, அண்ணாத்துறை மீது சத்தியமாக, கருணாநிதி மீது சத்தியமாக, ஸ்டாலின் மீது சத்தியமாக, நான் யார் மீதும் பகைமை பாராட்ட மாட்டேன், அப்படி பகைமை பாராட்டினால் நம்முடைய கீழான எண்ணம் கொண்டவர்கள், கேடும் மதி கொண்டவர்கள் இந்த வருமான வரி சோதனைக்கு போட்டு கொடுத்து விடுகிறார்கள் என்று திரு துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டது. அவர் எப்பொழுதும் நடக்க வேண்டிய விஷயத்தை கணித்து சொல்லக்கூடிய அரசியல் ஞானியாகவே அந்த திமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏவா வேலு வீட்டில் ரெய்டு நடந்ததற்கும் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லிய சொல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் கடந்த இரண்டு தினங்களாக பேசக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் திரு ஆராசா அவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது, தடை போட்டிருக்கிறது. அந்த தடைக்கும் திரு ஆராசா பேசாமல் அமைதியாக இருப்பதற்கும் இங்கே வருமான வரித்துறை சோதனை நடப்பதற்கும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருப்பதாக தோன்றுகிறது என அரசியல் வல்லுநர்கள் பலரும் பேசிக் கொள்கிறார்கள். எது எப்படியோ திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் போட்டு கொடுத்து விட்ட காரணத்தினால்தான் இந்த ரெய்டு நடப்பதாக அதிகாரத்திற்கு வர துடிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆகாதவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை உடனேயே என்ன சொல்கிறார்கள், நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், நான் கலைஞரின் மகன் என்று அவ்வப்போது சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் கலைஞருடைய மகனாகவே இருந்து விட்டு போகட்டும், அதற்காக அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்கின்ற பொழுது ஒரு ஒத்துழைப்பு நல்க வேண்டியதுதானே, நான் மிரட்டி பார்க்க நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் இந்த வாய் சவடால் உதாரிடக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சமயத்தில் நாங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களை பார்த்து கேட்கிறோம், பாருங்கள் நீங்கள் கட்சிக்காக கொடி கட்டுவதும், கோஷம் போடுவதும், மாநாட்டுக்கு செல்வதும், மக்கள் தலைவர் வாழ்க என்று சொல்வதும், தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் எந்த அடிப்படையில் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள், உங்கள் இயல்மை நீங்குவதற்கு எந்த வழியும் இல்லை. ஆனால் இவர்களுடைய சொத்து பொத்து ஆடம்பரங்களை பார்க்கின்ற பொழுது யோசித்து பாருங்கள், நம்முடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சு கொண்டு இருக்கிறார்களே அட்டைப்பூச்சிகளைப் போல என்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் பரம்பரை கொத்தடிமைகளாக இருக்க வேண்டுமா என்பதையும் யோசித்து பாருங்கள். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால், பதவிக்கு வந்துவிட்டால் எவ்வளவு சொத்துக்களை இவர்கள் சட்டவிரோதமாக வைத்திருப்பார்கள் என்பதையும் பாருங்கள். அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் என்று நாகரிகம் இல்லாமல் அவன் இவன் என்றும் பேசுகிறார். திமுக தலைவருடைய மகன் என்கின்றதை தவிர்த்து வேற எந்த தகுதியும் இல்லாத உதயநிதி போன்றவர்கள் நாகரிகமற்ற முறையில் பேசுகிறார் என்றால் அதே நாகரிகமற்ற முறையில் நாமும் பேசினால் சரியாக இருக்காது. பாரத பிரதமர் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார், அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு எந்த விதமான அரசியலில் நேர்மறை கருத்துக்களை முன்வைக்க முடியாத திமுக கும்பல், அதனுடைய கூட்டணி தலைவர்கள், உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் இப்படி பேசி மடைமாற்றக்கூடிய வேலையை செய்கிறார்கள், அது நிச்சயமாக தவறு. வரக்கூடிய தேர்தலில் திமுக என்கின்ற இந்த கூட்டணிக்கு தமிழக மக்கள் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் முன்வைக்கின்றோம். நிச்சயமாக இந்த ரெய்டு என்பது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய ஆகாதவர்கள் போட்டு கொடுத்த விளைவுதான்.
அந்த ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியுங்கிறது மாதிரி திமுகவிலே யாருக்கும் சீட்டு மறுக்கப்பட்டவர்கள் திமுகவிலே அதிகாரத்தை பறிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பலரும் இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த ரெய்டுகள் தொடர வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். இந்த பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்காக திமுக கூட்டணிக்கு அங்க வகிக்கக்கூடிய திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட நபர்கள் அவருடைய வேட்பாளர்கள் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி சபரீசனையும் மார்டின் லாட்டரி அதிபர் அவருடைய மருமகன் அர்ஜுன் அவரையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்திருக்கிறார்கள் இதற்கும் அந்த ரெய்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். பலரும் வைகோ அவருடைய படத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மகாராசா எங்கிருந்தீங்க, கண்டா வர சொல்லுங்க, அவரை கையோடு கூட்டி வாருங்கன்னு சொல்லி பலருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கு. எது எப்படியோ இந்த ஏலப்பங்கான திமுக மருமகனுடைய சொத்து பத்தை பார்த்தா தமிழ்நாட்டில் பலருக்கும் கிறுகிறுப்பு வருது. பார்க்கலாம், ரெய்டு தொடரட்டும். நன்றி, வணக்கம்.